மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம ஆக்சிமெட் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் அயாஸ் அக்பர் அவர்களை சந்திக்க போறோம். இதய நோய் சம்பந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரலையில் தொடர்பு கொண்டு அதற்கான விடை காணலாம். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாகவே ஒரு மருத்துவமனை அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லா மருத்துவமனைகளுக்குமே ஒரு பேரும் ஒரு புகழும் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஆக்சிமெட் மருத்துவமனைக்கும் ஒரு பேரும் புகழும் மக்களிடம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்பொழுது அந்த மருத்துவமனையினோட ஒரு சீஃப் டாக்டராக நீங்கள் வந்து உங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவமனை தொடங்கும் போது ஒன்று இருந்திருக்கும். அது என்ன குறிக்கோள், என்ன மாதிரியான சிகிச்சை ஆக்சிமெட் மருத்துவமனையில் வழங்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் டாக்டர். வெல், நீங்கள் சொல்றது உண்மை. ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தனித்துவம். இது பிரசவத்துக்கு, இது கண்ணுக்கு, இது கேஸ்ட்ரோஎண்டாலஜிக்கல், இது வந்து சக்கரை வியாதிக்கு, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு, கேன்சருக்கு, ஹார்ட்டுக்கு, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நம்ம கவனித்து பார்த்தோம் சொன்னால் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலெல்லாம் வந்து போனால் உச்சக்கட்டத்துக்கு போனால் சர்ஜரின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஆனால் சர்ஜரி எல்லாருக்கும் பண்ண முடியாத நேரத்தில் சர்ஜரி பண்ண முடியாது, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு ஏன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சிமெட் பொறுத்த வரைக்கும் நிறைய உச்சக்கட்ட வியாதிங்களுக்கு வந்து எல்லா மாதிரி வியாதிகளுக்கும் மோஸ்ட்லி வந்து நோ ஸ்கால்பால் ட்ரீட்மெண்ட், அதாவது கத்தியின்றி, ரத்தமின்றி, அனஸ்தீசியா இல்லாமல், பிளட் லாஸ் இல்லாமல், அண்டு வலி வேதனை இல்லாமல், ஸோ சிக்கித செலவில் நிறைய உச்சக்கட்ட வியாதிகள்லாம் வந்து சுலபமாக வந்து சிக்கத செலவில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் நம்மளோட குறிக்கோள். ஓகே சார், நல்ல குறிக்கோள் கண்டிப்பாக. இப்போ நம்ம பைபாஸ் சர்ஜரி சொல்கிறோம், அப்புறம் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி சொல்கிறோம், பிபிபிசி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிகிச்சை முறைகளில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறது, அந்த சிகிச்சையை பற்றி ஒரு சின்ன விளக்கமும் கொடுத்தா நல்லாயிருக்கும் டாக்டர். சி, இப்போ பாருங்கள், ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்கிறது எல்லாமே நினைக்கிறாங்க பிளாஸ்ட் பண்ணி பிளாக் எடுத்துடுறாங்க. சரி, கிடையாது. பிளாக் அங்கே தான் இருக்குது. ஆஞ்சியோபிளாஸ்டி பிளாக் எங்கே இருக்கும், அங்கே கிட்டே போய் ஒரு ரிங் போடுறாங்க, அதுக்கு ஸ்டென்ட்ன்றோம். ஸோ வீரிய வச்ச உடனே கொஞ்சம் ரத்தம் போக ஆரம்பிக்குது. அதே மாதிரி பைபாஸ் கூட எல்லாமே நினைக்கிறது பிளாக் எடுத்துட்டாங்களே, எடுக்கலை, பிளாக் அங்கே தான் இருக்குது. காலிலேருந்து நரம்பு எடுத்து அட்டாச் பண்ணி மாற்று வழியாக ரத்தம் போக வைக்கிறது. ஸோ இதில் ரெண்டும் என்ன தெரியுது, ரத்தம் போகாத இடத்துக்கு ரத்தம் போக வைக்கிறது. ஆனால் நிறைய பேருக்கு இதில் உடன்பாடு இல்லையோ இல்லையே, இது சர்ஜரி செய்கிறதுக்கு சில கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்குது, கோளாறு இருக்குதுன்னு சொன்னால் எந்த வழியும் இல்லாமல் ஆக்சிமெட்டை பொறுத்த வரைக்கும் ஈசிபின்னு சொல்கிறது ஒன் ஆஃப் த தெரப்பீஸு. ஸோ இதே ரத்தம் வந்து நம்மளுக்கு வந்து கொலாட்ரலைசேஷன், சின்ன சின்ன ரத்த தமனிகள்லாம் வந்து பம்ப் பண்ணி ஓப்பன் பண்ணி சர்ஜரி இல்லாமல் வந்து ரத்தம் கொண்டு வருது. அந்த மயோகார்டியம், ஹார்ட் மசலுக்கு பேர் மயோகார்டியம், அவங்க வந்து கட் பண்ணி ரத்தம் கொண்டு வர்றாங்க. நம்ம கட் பண்ணாமையே வந்து டெக்னாலஜி மூலமாக வந்து இதுக்கு நம்ம வந்து பலன் கொடுக்கணும். கண்டிப்பாக டாக்டர். இப்போ மருத்துவ சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதன் மூலமாக கிடைக்கின்ற பலன் அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக இருக்கும். பட் இந்த சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது வந்து அங்கீகாரம் பெற்றதா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு அந்த கேள்வி இருக்கலாம். இது அங்கீகாரம் பெற்ற சிகிச்சை முறை தானா அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கினா நல்லாயிருக்கும் டாக்டர். நல்ல கேள்வி. இப்போ பாருங்கள், அங்கீகாரம்னு சொல்கிறது வந்து சர்வசாதாரணமாக வந்து இந்த உயிர்கொள்ள நோய்க்கு, ஹார்ட்டு டிசீஸ்க்கு ஸ்பெஷலி வந்து நம்ம வந்து பிளைண்டாக வந்து ரிஸ்க்கு எடுத்து நம்ம வந்து கொடுக்க முடியாது. எல்லா இங்கே இருக்கிற நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கோலே வந்து அகேம், அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் அட்வான்ஸ் மெடிசனும், வாசோமெடிடெக் நியூயார்க், இங்கே யூஸ் பண்ணுற எல்லா கருவிங்களும் வந்து இது சர்வசாதாரண கருவி கிடையாது. இது 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அனிமல் ட்ரையல் எடுப்பாங்க, அதுக்கு பிறகு ஹியூமன் ட்ரையல் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2, இதெல்லாம் போய் இது எஃப்டிஏ அப்ரூவ்டு, அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கீகாரம் பெற்ற சிகிச்சை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஸோ இது ஹியூமன் பாடிக்கு சேஃபாக கொடுக்கலாம் என்று சர்டிஃபிகேட் கொடுத்த எல்லா சிகிச்சை முறையை தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகே டாக்டர். இப்போ சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லும்பொழுது சில சிகிச்சை முறைகளை வந்து நம்ம இந்த மாதிரியான முறை அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அலோபதியாக இருக்கலாம், இல்லை ஹோமியோபதியாக இருக்கலாம், இப்போ யுனானி மருத்துவ முறையாக இருக்கலாம். இதில் நம்மளுடைய இந்த சிகிச்சை முறை ஆக்சிமெட் மருத்துவமனையில் வழங்கப்படும் இந்த சிகிச்சை முறை எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க டாக்டர். இது பாருங்கள், ஹோமியோபதி, ஆயுர்வேதி, சித்தா, யுனானி, இதெல்லாம் வந்து பார்க்க போனால் மோஸ்ட்லி வந்து இந்த வாதம், பக்கவாதம், மூட்டு வலி, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி வயிற்று கோளாறு, இதுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக வந்து ஆஸ் எ டே கேர் சென்டரில் இவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க.
ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி ஸ்பெஷலி ஹார்ட் டிசீஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களால இது சமாளிக்க முடியாது, அவங்க இமீடியட்டாக வந்து போய் ஹாஸ்பிட்டலில் கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துடுங்கன்னு சொல்கிறது உண்டு. ஆனால் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறது எந்த ஹாஸ்பிட்டலும் அலோபதிக் சிஸ்டம், அங்கே போனால் கூட வந்து சில கோளாறு இருக்கிற காரணத்தினால வந்து வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அண்டு ரத்த நாளங்கள்லாம் வந்து வந்து பைபாஸ் பண்ண முடியாது, இந்த நேரத்தில் எங்கே போகிறது? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அட்ஜுவன்ட் தெரப்பி, ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸு, ஸோ ஆல் த அலோபேத்திக் டாக்டர்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் பணி செய்கிறாங்களே, கேஸ்ட்ரோண்டாலஜிஸ், நியூராலஜிஸ், நெஃப்ராலஜிஸ், கார்டியாலஜிஸ், டயபெட்டாலஜிஸ், இந்த எல்லாமே சேர்ந்து ஸோ எது செய்ய முடியாதோ, எது ஜனங்களுக்கு விருப்பம் இல்லையோ சர்ஜரின்னு சொல்கிறது, இது சுலபமாக நம்ம வந்து சேஃபாக வந்து அலோபேத்திக் மெத்தட். பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா சர்ஜரி இல்லாமல் நம்ம வந்து வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் நாம ஆக்சிமெட் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் அயாஸ் அக்பர் அவர்கள் வந்து பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கங்கள் தந்துட்டுருக்காங்க. இதயம் சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரலையில் தொடர்பு கொள்ளலாம். டாக்டர், இப்போ ஒரு சர்ஜன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க எதன் அடிப்படையில் வந்து இவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சர்ஜன் எப்படி டிசைட் பண்ணுறாரு அப்படின்றத சொல்லுங்கள் டாக்டர். இது ஆக்சுவலி வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு டெக்னிக்கல் டெஃபினேஷன் உண்டு. ஒரு சர்ஜனுக்கு பேஷண்ட் எடுக்கணும்னா பேஷண்ட் செலெக்ஷன் க்ரிட்டீரியா, அதாவது இந்த பேஷண்ட்க்கு எடுக்கலாம், இந்த பேஷண்ட்க்கு எடுக்கக்கூடாது. எடுக்கணும்னு சொன்னாவே வந்து பேஷண்ட்க்கு வந்து ஆல் த பேராமீட்டர்ஸு, வைட்டல்ஸு, பிபி, இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். டார்கெட் ஏரியா ஆஃப் த வெசல், டார்கெட் ஏரியானா நம்மளுக்கு வந்து இந்த கிராயின் ஏரியாவில் வந்து இந்த கெத்தீட்ரல் ஆல் த வே ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே டை ரிலீஸ் பண்ணி இந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் வந்து இது கரெக்டான வாட்டர் சாட்டமான இடம் இருக்கா, கிராஃப்டபிள் வெசல் இருக்கா, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிட்டா ஓகே இது நம்மளால் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியும், பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இது ஒரு பிளான் பண்ணி தான் வந்து எடுத்த உடனே அந்த மாதிரி எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஆல் த சுச்சுவேஷன்ஸ் ஆல் ரைட்டுனா பேஷண்ட்க்கு வந்து அந்த தேதிக்கு நம்ம சர்ஜரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஓகே டாக்டர், எப்பயுமே ஒரு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி ஒரு சர்ஜன் வந்து எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து நம்ம இதை பண்ண முடியாது, பைபாஸ் பண்ண முடியாது, ஆன்ஜியோ பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுறாங்க, அதையும் சொல்லுங்கள் டாக்டர். சி பேசிக்கலாக வந்து இப்போது ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்ததில் வந்து அவங்களுக்கு வந்து மல்டிப்புள் பிளாக்ஸ் இருக்குது, கேரட்டிட் ஆர்ட்ரி பிளாக் கூட இருக்குது, ரீனல் ஆர்ட்ரி பிளாக் கூட இருக்குது, அண்ட் தென் வந்து நம்மளுக்கு வந்து கொரோனரி ஆர்ட்ரிஸில் மல்டிப்புள் பிளாக்ஸ் இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர், இது பண்ண முடியாதுன்னு சொல்கிறது உண்டு. இல்லை ரத்த நாளங்கள் வந்து டெஃப்யூஸ்லி டிசீஸ் ஆகிருக்கு, சுருங்கிட்டு இருக்குது, 1 மில்லிமீட்டருக்குன்னு, இது செய்ய முடியாது. இது இல்லாமல் சுகர் வந்து கண்ட்ரோலில் வரல, 400-500 எல்லாம் இருக்குது, பண்ணால் கஷ்ட நஷ்டங்க வரும்னு சொல்லிட்டு சுகர் கண்ட்ரோல் வர்ற வரைக்கும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி பல்மரி ஹைப்பர் டென்ஷன், ஸோ நிறைய வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற காரணத்தால் சர்ஜரி செய்ய மாட்டாங்க. ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் இருக்கும், சர்ஜரி செய்ய மாட்டாங்க. எல்வி கிளாட் உள்ளே வந்து கிளாட் மூவ் ஆகிட்டே இருக்கும், அது சர்ஜரி செய்ய மாட்டாங்க. அது இல்லாமல் சில அதுக்கு முன்னாடி ஒரு நேர் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்காங்க, கேள்வி நான் பார்க்கலாம். வணக்கம், இது மருத்துவ நேரம் நேரலை நிகழ்ச்சி, தொடர்பில் இருக்கீங்க, பேசலாம். ஆ சார், பரவாயில்ல, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. சாரி சார். ஸோ தென் இன்ஃபெக்ஷன் இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தா ஹெச்ஐவி பாசிட்டிவ், எய்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் சர்ஜனே பயப்படுவாங்க, சர்ஜரி பண்ணால் நம்ம வந்து அந்த பிளட்டெல்லாம் நம்மளுக்கு இன்ஃபெக்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு சர்ஜரி ஃபிக்ஸ் ஆகி கூட நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்களுக்கு போகணும்னு சொல்லி அவங்க நிறைய கோவமாக ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி நம்ம ஹாஸ்பிட்டலில் நாடி வருவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கூட நம்ம வந்து சுலபமாக நம்ம எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்போ தீர்வு அப்படிங்கிறது நம்ம ஆக்சிமேட் மருத்துவமனையில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நிஜமான உண்மை. ஒரு சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறமா அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? இப்போ பாருங்கள், ஸ்பெஷலாக வந்து ஹார்ட் பேஷண்ட்க்கு சில சிம்டம்ஸ் வந்து மோஸ்ட்லி இருக்கும். நெஞ்சு பாரமாக இருக்குது, நடந்தால் மூச்சு வாங்குது, நெஞ்சு படப்படப்பு இருக்குது, பெயின் அடிக்கடி வருது, டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுறாரு, ஸோ ஜா பெயின் இருக்குது, நெஞ்சு எரிச்சல் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது வந்து பேஷண்ட் வருவாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து எவ்ரிடே மானிட்டர் பண்ணுவோம்.
வித்தின் 4-5 டேஸே வந்து அவங்களுக்கு வாக் பண்ணும் போதே அவங்க சொல்லுவாங்க, இப்போ அந்த பாரம் போயிடுச்சு, நல்லா சாப்பிட முடியுது, நல்லா தூங்க முடியுது, நல்லா ஜீரணம் ஆகுது, எனக்கே நல்லபடியாக ஃப்ரீயாக தெரியுது. ஆனால் கூட ஒரு ஆதாரம் தேவை. இதெல்லாம் வச்சுட்டு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து வேரியஸ் டெஸ்டெல்லாம் எடுக்கிறோம், இசிஜி, எக்கோ, பிளட் இன்வெஸ்டிகேஷன், இந்த எல்லா மாதிரி டெஸ்ட்லேயும் நம்மளுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ரிசல்ட்டுக்கும் எப்படி அவர் வந்தாரோ, அதுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் பண்ணும்போது பார்த்தா நிறைய வித்தியாசம் இருக்கும். இது பார்த்த உடனே வந்து பேஷண்ட்க்கு வந்து ஒன்று சிம்டமேட்டிக்லி பேஷண்ட்க்கு வந்து அந்த வலி வேதனைலாம் போயிடுச்சு, ரிசல்ட் வைஸ் கூட அந்த நம்பரெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்து நம்ம டிஸ்சார்ஜ் படிக்கும். கண்டிப்பாக டாக்டர், நம்ம ஒரு கண் மூலமாக ஏதாவது ஒன்று பார்த்தா தானே நம்ம செய்கிறோம், அது ரிசல்ட் மூலமாக நம்ம பார்க்குறதுங்கிறது ஒரு அருமையான விஷயம். இப்போ நம்ம ஆக்சிமேட் மருத்துவமனை அப்படிங்கிறது வந்து 15 வருடங்களுக்கு மேலாக வந்து ஒரு சிறந்த பணியாற்றிட்டு வராங்க. இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் அப்படிங்கிறது பார்க்குற அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் டாக்டர். இருந்த போதிலுமே ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டே கேர் சென்டர் அப்படின்னு சொல்லி வச்சு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டுருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய ஒரு சீஃப் டாக்டரா நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? இது பாருங்க, கோல்டு, காஃபு, ஃபீவர், ஜலதோஷம், வயிற்று வலி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து போய் டே கேர்ல வந்து கிளினிக்ல டாக்டர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, டோக்கன் கொடுப்பாங்க, பார்ப்போம், ஒரு மருந்து கொடுத்துடலாம். சரி, மணிக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்காது இருக்காங்க, வணக்கம், இது மருத்துவ நேரம் நேரலை நிகழ்ச்சி, தொடர்பில் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. வணக்கம், தொடர்பில் இருக்கீங்களா? சர்வசாதாரண ஜலதோஷம், காய்ச்சல், வயிற்று வலின்னு சொன்னா நம்ம வந்து போய் போய் மாத்திரை வாங்கிட்டு வரலாம். ஹார்ட் டிசீஸ்க்கு அது கூட போய் ஒரு டே கேர், ஒரு ஆஃபீஸ் மாதிரி மார்னிங் 9 o'clock போய் ஈவினிங் 6 o'clock ஏதோ ECP எடுக்கிறேன், IV கொடுக்குறேன்னு சொல்லணும்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி சயின்டிஃபிக் டேட்டா பார்த்தாவே வந்து நிறைய எமர்ஜென்சி வந்து வருதே வந்து லேட் நைட் ஹவர்ஸு, அர்லி மார்னிங் டைமில். அந்த நேரத்தில் ஒரு பெரியவருக்கு வீட்டில் அந்த மாதிரி டே கேர் சென்டர் எடுக்கும்போது பெயின் வந்தால் அங்கே வந்து அந்த ஹாஸ்பிட்டல், அந்த கிளினிக்கு, சின்ன கிளினிக் மூடி இருக்கும். அந்த நேரத்தில் அடித்து பிடிச்சி பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த எங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் அவங்கெல்லாம் வந்து என்ன மருந்து கொடுத்துருக்குறாங்க, என்ன பிரச்சனை, இதெல்லாம் பார்த்து புரிஞ்சிற வரைக்கும் வந்து உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து ஆஸ்பர் வந்து ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து ஹார்ட் டிசீஸ்க்கு வந்து எப்போ வந்து இந்த டே கேர் சென்டரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர். ஒரு 24 hours இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்ல. ரொம்ப அழகாக சொல்லுங்க டாக்டர். நீங்கள் இப்போது நம்மளுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, அதே மாதிரி ஆக்சிமேட் மருத்துவமனை தெரிஞ்சவங்களுக்கும் சரி, ஆக்சிமேட் மருத்துவமனையில் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே வந்து லாஸ்ட்டில் கண்டிஷனில் இருந்தால் கூட ஒரு அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் ஆக்சிமேட் மருத்துவமனையில் நீங்கள் முதலே அழகாக சொல்லியிருந்தீங்க, கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல், அதிக செலவு கூட இல்லாமல், அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் செய்கிற இடம்னா நம்ம ஆக்சிமேட் மருத்துவமனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க டாக்டர். அது ரொம்ப அருமையான விஷயம். இது மாதிரி வேற எந்த நோய்களுக்கும் கூட இங்க அறுவை சிகிச்சைகள் இல்லாம ஆக்சிமேட் மருத்துவமனைக்கு போனா நமக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நிறைய நேயர்களுடைய மனசுல ஒரு கேள்வி இருக்கும். வேற எந்தெந்த நோய்களுக்கும் அறுவை சிகிச்சைகள் இல்லாம சிகிச்சை அளிக்கப்படுகிறார்? இப்போ பாருங்க, இப்போ நிறைய வியாதிகளுக்கு லிஸ்ட் நிறைய இருக்கு. நம்ம வந்து ஹார்ட் டிசீஸ்லயே வந்து சிங்கிள் வெசல், டபுள் வெசல், ட்ரிபிள் வெசல், போஸ்ட் சர்ஜரி ரீஸ்டெனோசிஸ் அண்டு ஸ்டென்ட் பண்ணி இன்ஸ்டன்ட் ரீஸ்டெனோசிஸ் ஆனது, டைலேட்டட் கார்டியோமயோபதி, லோ இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன், இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்குது லிஸ்ட்டு. அது இல்லாமல் நம்ம வந்து பார்க்க போனால் மோஸ்ட் காமனாக பார்க்குறது மூட்டு வலி, எலும்பு சம்மந்தமான பிரச்சனைக்கு ஆப்ரேஷன் எல்லாமே சரி செய்கிறோம். அது இல்லாமல் நம்ம வந்து இந்த இது காலில் வந்து சக்கரை வியாதினால ஃபுட் அல்சர், கேங்க்ரிங் ஃபுட்டுன்னு சொல்கிறது, அது ஆம்புடேஷன் பண்ணிடுவாங்க. அந்த காலை விரலை எடுக்கிறது யாருக்கும் அது வந்து அது பொருந்தாது. இது கூட வந்து நிறைய பேருக்கு வந்து காலுக்கு புண்ணுங்களுக்கு நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் பிரெஸ்டில் லேடிஸ்க்கு கேன்சர் வந்தால் ஒரே ஒரு வழி மாஸ்டெக்டமி, அதாவது பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு யாரும் விரும்பி அது வந்து பிரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து யாரும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி வந்து நிறைய லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக சர்ஜரி இல்லாமல் வந்து நம்ம வந்து ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் ஆகிட்டோம், ப்ளஸ் டயபெட்டிக் ரிலேட்டட் டிசீஸ் இருக்கட்டும், கேன்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கட்டும், இந்த மாதிரி டிசீஸ்க்கு அது இல்லாமல் வந்து
ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன்னு, ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸு, அல்சமேர்ஸ் பேஷண்ட்ஸு, இந்த நியூராலஜிக்கல் பேஷண்ட்ஸு, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம நான் இன்வேசிவாகவே வந்து அவங்களுக்கு நல்லபடியாக குவாலிட்டி கேர் கொடுக்குறோம். கண்டிப்பாக டாக்டர், இப்போ நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய பிரச்சனைகள், நோய்களுக்கு வந்து ஆக்சிமேட் மருத்துவமனையில் சிகிச்சை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு முதல்ல இந்த மூட்டு வலிக்கான சிகிச்சை முறை பற்றி ஆக்சிமேட் மருத்துவமனையில் என்ன மாதிரியான விஷயங்கள் வழங்கப்படுது சிகிச்சை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி வந்து மூட்டு வலிக்கு யார் வந்தாலும் வந்து இது காமன் டிசீஸ். இப்போ ஒரு டேட்டா எடுத்தால் எவ்ரி ஒன் இன் த்ரீ உமன் பார்த்தா மூணு லேடிஸில் ஒரு லேடிக்கு டிஃப்ரெண்ட்டாக, மோஸ்ட்லி லேடிஸ்க்கு இது அதிகமாக இருக்குது, ஆண்கள் கூட இருக்குது, பட் ரேஷியோ கொஞ்சம் கம்மி. ஸோ இவங்க வந்து ஆரம்ப கட்டத்துலனா வீட்டு வைத்தியமே வந்து கொஞ்சம் தைலம் தேய்க்கிறதும் சூடு வைக்கிறதும் இதெல்லாம் பண்ணி மேனேஜ் பண்ணுவாங்க. இல்லைனா மசாஜு, ஆயுர்வேதா, இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் உச்சக்கட்டத்துக்கு போய் கால் மடக்குனா சத்தம் வருதோ, இல்லை வீங்கிடுச்சோ, நடக்க முடியாதோ, அந்த நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் போனால் என்ன, நீ ரீப்ளேஸ்மெண்ட், டிகேஆர், பிஆர்பி, இந்த மாதிரியெல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்து சொல்கிறது உண்டு. ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லேசர் மூலமாகவும் எமிட்ரான் மூலமாகவும் இந்த மாதிரி மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொடுத்து நல்லபடியாக வந்து நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து சர்ஜரி இல்லாமே வந்து இது கியூர் கொடுக்கறதுல பலர் தொடர்ந்து நேர் காத்துட்டு இருக்காங்க. இங்கிருந்து கூப்பிடறாங்க, பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், இது மருத்துவ நேரம் நேரலை நிகழ்ச்சி, தொடர்பில் இருக்கீங்களா? பரவாயில்ல, இன்றைக்கி நேயர்கள் வராங்க, ஆனால் என்னன்னு தெரியல, நம்மளால் அவங்கள கிட்ட தொடர்ந்து பேச முடியாமல் போயிடுது டாக்டர். டாக்டர், இப்போ சர்க்கரை வியாதை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, முதல்லயே சொல்லியிருந்தீங்க. இப்போ புற்றுநோய் வரும்போது ஒரு ஆமாம், சாரி சார், அதை பற்றியே படுத்துக்கலாம். ஓகே, ஸோ மூட்டு வலின்னு சொல்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து இது காமனாக ப்ராப்ளம். இந்த மடக்குனா காலில் இல்லை சத்தம் வருது, தூங்கி எழுந்த உடனே இமீடியட்டாக நடக்க முடியாது, சில பேருக்கு காண்ட்ரோமலேஷியா பெட்டெல்லாம் இருக்கும், நடக்கும் போதே ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரியெல்லாம் இருக்கும். இதுக்கு வந்து ஒரே ஒரு வழி என்னன்னா அது என்ன, டிகேஆர், டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து கூட சர்ஜரி பண்ண முடியாது. ஏற்கனவே அவங்க ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க, ஹார்ட் பேஷண்ட் இருக்கிற காரணால சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, இல்லை அவங்களுக்கே வந்து அதில் உடன்பாடு இருக்காது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்தால் இது நம்ம வந்து எமிட்ரான் மூலமாக, லேசர் மூலமாக இது வந்து சுலபமாகவே சிகிச்சை கொடுத்துட்டு வரோம். ஓகே டாக்டர், தொடர்ந்து ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், இது மருத்துவ நேரம் நேரம் இன்னைக்கு தொடர்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் குமார். சரிங்க சார், என்ன பிரச்சனை சொல்லுங்க டாக்டர். வாழ்த்துக்கள் குமார், சொல்லுங்க என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், நம்ம படுக்கிறோம்ல, படுக்கும்போது ஒரு சைடு வந்து அப்படியே ரத்தம் அப்படியே கை அப்படியே ஒரு மறுத்து போயிடுது. ஓகே, அப்புறமா கையை தூக்க முடியல. ஓகே, அதனால என்ன வயசாகுது குமார் உங்களுக்கு? 38 சார். 38. சக்கரை வியாதி எதனாச்சும் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கழுத்து வலி எதனாச்சும் இருக்கா? கழுத்து வலி இருக்கு. ஸோ அநேகமாக நீங்கள் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி சென்டர் நீங்கள் பார்க்கலாம், ஒரு சர்விக்கல் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து C3 C4 ரத்த நரம்பு வந்து நெசிங்கி இருந்தால் ரேடியேட் ஆகி கைக்கெல்லாம் வந்து ரத்தம் போகாமல் மறுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, இது காமன் ப்ராப்ளம் தான். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஒரு ஃபிசியோதெரப்பி சென்டரை பார்க்கலாம், இல்லை நீங்கள் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலே ஒரு தனி ஆர்த்தோ டிவிஷன் இருக்குது, வந்தால் என்னான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக்அப் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு சுலபமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக டாக்டர், இப்போ நம்ம வந்து நேரோட கேள்விக்கு முன்னாடி மூட்டு வலி பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாகவே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதனோட ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து நாம் எப்படி வந்து தெரிஞ்சுக்க முடியும் டாக்டர்? இப்போ பாருங்கள், பேசிக்கலாக வந்து லேசரு, டீடாக்ஸு, ரிஃப்ளெக்ஸு, ஃபிசியோதெரப்பி, இந்த எமிட்ரான்னு சொல்கிறது ஒரு பெரிய கருவி, அதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டார்கெட்டேட் ஏரியாவுக்கு போகும், இதனால நிறைய பிளட் சர்க்குலேஷன் ஆகும். சாரி சார், நம்ம தொடர்ந்து பேசல, வந்து இருக்காது இருக்காங்க. வணக்கம், இது மருத்துவ நேரம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. பாலாஜிங்க, ராசி பத்திரம் பேசுறேங்க, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். சரி சார், என்ன பிரச்சனை சொல்லுங்க டாக்டர். வாழ்த்துக்கள் சார், சொல்லுங்க என்ன பிரச்சனை? வணக்கம் டாக்டர். ஆ சார், தண்ணி குடிக்கும் போது நெஞ்சில அப்படியே கூட்டு வலிக்குது. தண்ணி குளிக்கும் போது ஹார்ட்ல லேசா வலிக்குது. என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 30 ஆகுது சார். 30 ஆகுது.
ஸோ நம்மளுக்கு நடக்கும்போது படிக்கட்டு ஏறும்போதெல்லாம் பிரச்சனை வருதா? இல்லை, படிக்கட்டு ஏறும்போதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், தண்ணி குடிக்கும்போது வருது. முதுகில் நைட் ஆனால் முதுகு தண்டை வலிக்குது சார் பயங்கரமாக. ஃபேமிலியில் அப்பா அம்மாவுக்கு யாருனாச்சும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்லை சார், அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை சார். ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு த்ரெட்மில் டெஸ்ட்டும் ஒரு இசிஜி எக்கோ கார்டியோகிராம் நம்ம எடுத்து பார்த்துடலாம். பார்த்துட்டா நம்மளுக்கு வந்து ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் போது உங்களுக்கு இசிஜி எதனாச்சும் சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொன்னால் நம்ம நிச்சயம் படுத்தலாம் இதை ஹார்ட்டு தான்னு சொல்லிட்டு. இல்லை அதில் நெகட்டிவ் வந்துன்னு சொன்னால் நம்ம மற்ற திசையில் நம்ம வந்து கவனிக்கலாம். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் மட்டும்தான் தண்ணி குளிக்கும் போது தான் வருதுன்னு சொல்கிறீங்க. இது என்னன்னு நம்ம கவனிச்சுட்டா நல்லது. கண்டிப்பாக டாக்டர். நம்ம வந்து நேரோட கேள்விக்கு முன்னாடி, மூட்டு வலிக்கு வழங்கப்படும் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டினோட ரிசல்ட் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பேசுகிறோம். இப்போ ரிசல்ட்னு சொல்கிறது, ட்ரீட்மெண்ட்டோட டியூரேஷனே பார்த்தா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 15 days டெய்லி வந்து 3-4 hours வந்து ட்ரீட்மெண்ட்டை எடுப்பாங்க. வெளியூர்லேருந்து ஆறு வந்து ஹாஸ்பிட்டலே தங்கி எடுப்பாங்க. உள்ளூருக்காரங்க வந்து அதை புறநுழைய வந்து நம்ம வந்து அவுட் பேஷண்ட்டாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அவங்க சொல்கிறது முதல்ல என்ன சிம்டமு, கால் வீங்கி இருக்குது, நடந்தால் வலிக்குது, நிற்க முடியல, கீழே உக்கார முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரீட்மெண்ட் போக போக வந்து நம்ம பார்த்தா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த வீக்கம் போயிட்டுருக்கோம், அங்கே உஷ்ணம் இருக்குது போயிட்டுருக்கோம், மடக்குனா அந்த சப்தம் போயிடும், இப்போ கொஞ்சம் தூரம் நடக்க போகிறோம், இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க சொல்கிறது உண்டு. ஆனால் சாரி சார், ஒரு நேரம் ரொம்ப நேரம் காத்துட்ருக்காங்க. வணக்கம், இது மருத்துவ நேரம் நேரலை நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் மேடம். சார் பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சொல்லுங்க சார். அதாவது ஒரு கேன்சர் கேஸ் விஷயத்தை பத்தி கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுமா இருக்கு சார். ஓகே. மார்பு கேஸ், மார்பு புற்றுநோய். ஓகே. அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விவரிச்சு சொன்னீங்கன்னா நாங்கள் தங்களுடைய மருத்துவமனை வந்து சந்திப்போம். ஸோ நீங்கள் வரதுக்கு முன்னாலே கூட நீங்கள் வந்து இமெயில் மூலமாக என்னென்ன ரிப்போர்ட் இருக்கோ அதை அனுப்பலாம். இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ரிப்போர்ட்ஸோடு வந்தால் இதுக்கு தாராளமாக வந்து நம்ம புரிஞ்சிட்டா இதுக்கு சர்ஜரி இல்லாமல் மார்பு கட்டிங்களுக்கும் கேன்சருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம்க்கும் சுலபமாக நம்ம வந்து சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சார், இந்த நேராக வரும்போது தான் அதற்கான என்ன என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு எவ்வளோ நாள் எவ்வளோ டியூரேஷன் ஆகும்னு சொல்லலாம். இல்லை வரத்துக்கு முன்னாலேயே வந்து எல்லா ரிப்போர்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி கூட அனுப்பிச்சிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ ஆஸ் பர் தேர் கன்வீனியன்ஸ். ஓகே டாக்டர், கண்டிப்பாக. நம்ம அவரோட கேள்விக்கு முன்னாடி சாரி சார், நிறைய முறை சாரி சொல்ல வேண்டியதாக இருக்குது. மூட்டு வலியினுடைய சிகிச்சையினுடைய ரிசல்ட் பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரிசல்ட்டுன்னு சொல்கிறது பேசிக்கலாக பேஷண்ட்டே நம்மளுக்கு வந்து பெயினுக்குன்னு சொல்கிறது ஒரு டெஸ்ட்டு கிடையாது. பெயின் ஸ்கோர்னு தான் சொல்லுவாங்க, ஃப்ரம் 0 to 10. இப்போ வந்து பேஷண்ட்டே சொல்லுவாங்க, இப்போ நல்லா தூங்க முடியுது, நல்லா நடக்க முடியுது, ஸ்டிஃப்னஸ் இல்லை, உஷ்ணம் இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கூட நம்மளுக்கு டாக்குமெண்ட்காக நம்ம என்ன சொல்லுவாங்க, பின்ன ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், ஆரம்பக்கட்ட எக்ஸ்ரே, பின்பு ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு குறுகிய கால பிறகு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அந்த கேப் வந்து கொஞ்சம் வைடனப் ஆகிருக்கும், காற்றுல நிற்கிற மாதிரி வந்து அது நிற்கும். அப்போது உள்ளே அவ்வளோ ஜவ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது மெத்து மெத்துன்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குஷன் இஃபெக்ட் இருக்கும். இதுதான் இதோட ப்ரூஃப். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லபடியாக கார்டிலேஜ் ரீஜெனரேஷன் ஆயிடுச்சு, ஜவ் நல்லா வளர்ந்துச்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த சர்ஜரியும் தேவையில்லை. ஓகே டாக்டர், ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், இது மருத்துவ நேரம் நேரலை நிகழ்ச்சி. ஹலோ. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. செல்வராஜ். எங்கேருந்து கூப்பிடுறீங்க சார்? ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். அங்கே வந்து டெலிகேட் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் சார். ஓகே. என்ன அதில் சொல்லுங்க? ஜவ்வு வீங்கி நரம்பு அமுத்திக்கிட்டு இருக்குங்கிறாங்களே. அதுக்கு பேர் வந்து லிஸ்திசிஸ் அண்ட் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அண்ட் நர்வ் ரூட் கம்ப்ரெஷன். உண்டியாட்டும் வெளியில் வந்து நரம்பை வந்து நெசுக்கும்,
ஜாஸ்தி நேரம் நின்னா உக்காந்தா பெயின் இருக்கும், கால்களுக்கெல்லாம் கூட ரத்தம் போகாமல் இருக்கும். இதுக்கு டிஸ்டக்டமி சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஆனால் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நரம்பு நர்சிங்னு இருக்குது, சுலபமாக இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு சிக்கித செலவில் சரி செய்துக்கலாம் செல்வராஜ், ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக டாக்டர். நம்ம நேரோட கேள்விக்கு முன்னாடி இந்த சிகிச்சை முறையோட ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாரும் வந்து ரிசல்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது, சிகிச்சை முறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது, அடுத்த ஒரு கேள்வி வந்திருக்கும் சார். இப்போ ஆக்சிமேட் மருத்துவமனையில் வந்து நம்ம முதல்ல சொல்லியிருந்தீங்க சிக்கன செலவில் அப்படின்னு, இதுக்கும் சிக்கன செலவு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. எவ்வளோ செலவாகும் டாக்டர்? இப்போ பாருங்கள், இப்போது டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுது பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து 4.5 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி எல்லாம் போகும். ஸோ ஆனால் பேஷண்ட்டுக்கு ஒன்று இதில் ரிசல்ட் சரியாக இருக்குமா இல்லையா, இல்லை நம்மளுக்கு வலி அதிகமாக இருக்குமா, இதெல்லாம் வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கும். ஆனால் இதுக்கு 1/4 ஆஃப் த காஸ்ட், 25% கீழே வந்து காஸ்ட்டில் வந்து ரெண்டு கால்களுக்கும் சுலபமாக வந்து நம்ம வந்து வலி இல்லாமல் சரி செய்யலாம். அருமையான, நாலில் ஒரு பங்கு தான் செலவு இல்லைங்களா டாக்டர்? கண்டிப்பாக டாக்டர். நேரத்தில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், இது மருத்துவ நேரம் நேரலை நிகழ்ச்சி. வணக்கம் மேடம், நான் டாக்டர் பேசுறேங்க மேடம். தாராளமாக பேசுங்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா. விஜயலட்சுமி, அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு பக்கம் வீங்கி இருக்கு அப்படிங்கறாங்க. அவரால் மூச்சு விட கஷ்டமா இருக்குன்றாங்க. ராத்திரிலாம் தூங்க மாட்டேங்கிறாரு. மூச்சு வாங்குது கஷ்டம்னு சொன்னா நம்ம வந்து தண்ணி குறைச்சி கொடுப்போம். ஸோ நம்ம தண்ணி குறைச்சி கொடுத்து 24 hours 1 liter தண்ணி கொடுத்தா 24 hours எவ்வளோ நீர் வெளியில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் பண்ணோம். அப்போ தான் வந்து கரெக்டான மருந்து கொடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து அதிக நீர் சாப்பிட்டு நுரையீரல் போயிடுச்சுன்னு சொன்னால் எமர்ஜென்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கால் வீங்கி இருக்குது, ஏன்னா சர்க்குலேஷன் இல்லாத காரணத்தினால கால் வீங்கி இருக்குது, மூச்சு வாங்குது. ஸோ நீங்கள் வந்து உடனடியாக வந்து அவருக்கு வந்து பேஷண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து பார சொல்லுங்கள். என்ன இருக்குன்னு நம்ம செக்கப் பண்ணிவிட்டு கரெக்டான மாத்திரைங்க அண்ட் கைடன்ஸு, ஃபுட்டு டயட் இதெல்லாம் கைடன்ஸ் கொடுக்குறது நிறைய வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக டாக்டர், நல்ல தீர்வு ஒன்று சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு. டாக்டர், நம்ம வந்து இப்போ மூட்டு வலி பிரச்சனை பற்றி பேசிட்டு இருந்தோம், அடுத்து ஒரு கேள்வியும் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க சார். வணக்கம், இது மருத்துவ நேரம் நேரலை நிகழ்ச்சி, தொடர்ந்து இருக்கீங்க. பேர் சொல்லுங்க. எழிலரசன் மேடம். எழிலரசன் சார், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? குடுத்தாங்க டேப்லெட் சாப்பிட்டு வரோம் சார். இப்ப டேப்லெட்டை நிப்பாட்டினா மறுத்து போற மாதிரி இருக்கு சார், லைட்டா இருக்கு மறுத்து போற மாதிரி. எங்க கை மறுத்து போதா, கால் மறுத்து போதா? தொட பக்கத்துல மறுத்துது சார். அதுக்கப்புறம் தலை காலுக்கு மேல லைட்டா மறுத்துது சார். ஓகே, நம்மளுக்கு பிபி இருக்கா? பிபி தான் சொல்லியிருக்காங்க சார், பிபி தான் சொன்னாங்க சார். ஓகே, இதுக்கு பேர் வந்து டிஐஏ, டிரான்சிஷன் ஸ்கீமிக் அட்டாக். பிபி நல்லபடியா கண்ட்ரோல்ல இருக்கணும். இப்படியே விட்டால் நம்மளுக்கு மறுத்து போய் எதனாச்சும் ஸ்ட்ரோக் எல்லாம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ப்ரைவேட்டில் நம்ம வந்து வந்து நேரடியாக கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டலில் உள்ள நியூரலஜிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ நியூரோ சம்மந்தப்பட்டதா இல்லை வேஸ்குலர் சம்மந்தப்பட்டதா, அதாவது நரம்பு பிரச்சனையா இல்லை ரத்த நாளங்களில் எதனாச்சும் வந்து ஃப்ளோ இல்லாமல் நம்மளுக்கு ஸ்ட்ரோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா டாக்டர். இப்ப ஸ்ட்ரோக் பத்தி சொல்லும்போது அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது வந்து எந்த ஸ்டேஜ்ல இருந்து நமக்கு வந்து இது ஸ்ட்ரோக்கினோட அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் டாக்டர்? ஸ்ட்ரோக்குக்கு வந்து பார்த்தா ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும், லைட் ஹெட்டட்னஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து மயக்கம் இருக்கும், ஹெடேக்கு, பெர்சிஸ்டன்ட் ஹெடேக் இருக்கும், அண்ட் தென் வந்து கனெக்டிவிட்டி இருக்காது, ஞாபக மறதி இருக்கும், வச்சது இடம் வந்து அவங்களே வந்து தேடிட்டு
இருப்பாங்க, சரியாக படிக்க விளங்காது. ஸோ அவங்க எதனாச்சும் வச்சுட்டு அது எங்கே வச்சேன்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபியூஷனாக இருக்கும். எழுதா வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் மாறுதலாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்லோவாக டெவலப் ஆகிற சிம்டம்ஸு. சில பேருக்கு மயக்கம் வரும், கண் இருட்டாகும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து டிலே நம்ம பண்ண முடியாது. ஸோ ஏற்கனவே மருத்துக்கிறது போதுன்னு சொன்னால் இது இன்னும் கொஞ்சம் கவனிச்சுட்டு நம்ம நரம்பா இல்லை ரத்த ப்ராப்ளமா இதெல்லாம் பார்த்து மாடர்ன் மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்ட்ரோக் ஆகிறதுக்கு முன்னாலே இதை தவிர்க்கலாம். கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு நேர் காத்திருக்காங்க. வணக்கம், இது மருத்துவ நேரம் நேரலை நிகழ்ச்சி. தொடர்பில் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. தொடர்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சார் உங்க பேர் சொல்லுங்க. சார் நூர்தீன் மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? பாப்பலாம் சார், தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பலாம் சொல்றேன். ஓ ஓகே, கண்டிப்பா டாக்டர் கிட்ட சொல்லுங்க என்ன பிரச்சனை. வாழ்த்துக்கள் சார், சொல்லுங்க என்ன பிரச்சனை. ஹலோ, வணக்கம் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆ அஸ்ஸலாம், சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? எனக்கு வந்து இந்த ஹார்ட்டுக்கு வீக்கா இருக்கு. ஆ தஞ்சாவூர்ல அப்பக்கத்துல கொண்டு போய் காமிச்சேன். ஆஹா, அதுல வந்து ஹார்ட் வந்து நரம்பு போறது வந்து வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அது கொண்டு போய் அவங்க பார்த்த ஒரு நாள் நைட்டு இருந்து எமர்ஜென்சி வச்சேன் ஹார்ட்ல. ஓகே, ஹாஸ்பிட்டல்ல. ஆ சி ஹாஸ்பிட்டல் தான் தஞ்சாவூர்ல இருக்கு. ஓகே, அப்புறம் அவங்க சரியவில்லை எடுத்து சொல்லிட்டு ஒரு நாள் வச்சது சரியில்லை தஞ்சாவூர் பெரிய ஹாஸ்பிட்டல் டாக்டர் ரவீந்து வந்து பாலிசியில் இருக்காங்க. ஆ சொல்லுங்க. அவங்கள்ட்ட போய் காமிச்சு வந்தா கொஞ்சம் மாத்திரை கொடுத்துருக்காப்புல, இருந்தாலும் சேம் மே மூச்சு வாங்குது ஒன்று அந்த மாத்திரை சாப்பிட்டா ஒன்று சரியா உள்ள சார். ஓகே, ஸோ நீங்கள் எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு நேரடியாக வந்தால் நம்ம ஒன் ஆர் டூ டேஸ் க்ளீனாக அட்மிட் பண்ணி டோட்டல் வந்து தரோ இவாலுவேஷன், கார்டியாக் இவாலுவேஷன் சொல்லுவோம். அதாவது ஹார்ட் பம்பிங் சரியாக இருக்கா, ரத்த நரம்புகள்லாம் வந்து சரியாக ரத்தம் பாஸ் ஆகுதா, இல்லை ஐஹெச்டி இருக்கா, சிஏடி இருக்கா, இல்லை வேல்வுலர் டிசீஸ் இருக்கா, என்னான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சா இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து உச்சக்கட்டத்துக்கு போகாமல் நம்ம நல்லபடியாக தவிர்க்கலாம். கண்டிப்பாக டாக்டர், நம்ம இப்போ வந்து அறுவை சிகிச்சை இல்லாத சிகிச்சை முறையில் இதயம் மட்டும் இல்லை, ஆக்சிமேட் மருத்துவமனையில் பல்வேறு விதமான நோய்களுக்குமே அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் சிகிச்சைகள் வழங்கப்படுது அப்படின்னு பேசும்பொழுது மூட்டு வலி பற்றியும் சொன்னீங்க. அடுத்தது இப்போ எல்லாருக்கும் இருக்கிறது காமனாக நீங்கள் சொன்ன மாதிரி மூணில் ஒருத்தருக்கு எப்படி இருக்கோ இது மாதிரி சர்க்கரை வியாதி இப்போ மூணில் மூணு பேருக்குமே இருக்குது. இந்த புறையோடிய புண்கள் இருக்குது இல்லைங்களா டாக்டர், அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஆம்புடேஷன் வரைக்கும் போயிடுறாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டேஜில் எந்த மாதிரியான சிகிச்சை முறை நம்ம ஆக்சிமேட்டில் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. பாருங்கள், ஒரு டயபெட்டாலஜிஸ்ட்க்கு அதாவது சர்க்கரை டாக்டர் பார்க்குறதுக்கு வருஷத்தோறும் பார்த்துட்டே இருப்போம், சுகர் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் சடனாக பார்த்தா கால்கள் வந்து ஷைனிங்காக ஆகும், கருப்பாக ஆக ஆரம்பிக்கும், அண்ட் தென் கொஞ்சம் வீங்கும். ஸோ டாக்டர் வந்து ஃபுட் ஸ்கேன் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்குறது உண்டு. ஆனால் சடனாக ஒரு வடிப்பு வந்து ஒரு பெரிய விரல் வந்து வந்து புண்ணா ஆகும், அது பார்த்தா ஆறவே ஆறு. சரி, அகைன் யா சாரி சார், ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், இது மருத்துவ நேரம் நேரலை நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வதுரை. சரி, எங்க இருந்து பேசுறேன்? சரி, ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேன். என்ன பிரச்சனை சொல்லுங்க டாக்டர். வாழ்த்துக்கள் செல்வதுரை, சொல்லுங்க என்ன பிரச்சனை. எனக்கு காலையில எந்திரிக்கும் போது இந்த கை கால்களோட அந்த முட்டில இருந்து ரொம்ப பெயின் இருக்கு, ஜாஸ்தி பெயின் இருக்கு. கழுத்தோட கொஞ்சம் கீழே இறக்கத்துல கேஸ் டபுள் மாதிரி பயங்கர பெயின் இருக்கு. ஓகே, நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா பிரஷர் மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, சொல்லுங்க என்ன சார் பண்ணலாம். இது மனச்சிக்கல் எதனாச்சும் இருக்குங்களா? இல்ல சார். ஓகே, ரைட். சோ என்ன சொன்னாரு, வலி? ஆமாங்க சார், வலி அதிகமா இருக்கு. எங்க செஸ்ட்ல பெயின் இருக்குங்களா? செஸ்ட் பெயின் இருக்குங்களா, இல்ல கை காலங்களும் வலி இருக்கா? செஸ்ட் பெயின் இருக்கு சார. செஸ்ட் பெயின். என்ன என்ன வயசு ஆகுதுங்க உங்களுக்கு? 47. ஏற்கனவே ஃபேமிலியில ஃாதர் மதர்க்கு யாராச்சும் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்ல சார், ஹார்ட்ல இல்ல. ஓகே, இப்போ பாருங்க, இதுக்கு நம்ம வந்து ஒரு செக்கப் எடுத்து பார்த்துக்கணும். நம்ம வந்து ஒரு த்ரெட்மில் டெஸ்ட்டு ஓட வச்சு நம்ம வந்து இசிஜி ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம், கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு அண்ட் தென் இசிஜி எக்கோ. இது மூணு டெஸ்ட்டே நம்மளுக்கு போதும். இந்த மாதிரி டெஸ்ட்லேயே நம்மளுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சிட்டா நம்ம வந்து ஒன்றும் இல்லை,
சர்வசாதாரணம் சொன்னால் மருந்தே கொடுக்கலாம். இல்லை இதில் டவுட் வந்துச்சு சொன்னால் சிடி ஆஞ்சோன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் செய்கிறோம். இது வந்து வெளிப்புறமாகவே வந்து 700 படங்கள் எடுத்து துள்ளி விவரமாக பண்ணுறோம். இப்போ வந்து சமீப காலத்தில் நம்ம வந்து கேம்ப்னு நடத்துகிறோம். இது ரொம்ப சிக்கதை, இதில் 50% ஆஃபரில் இப்போ வந்து கேம்புக்கு புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்த மாதம் அது ஸ்டார்ட் ஆகுறது. நிறைய பேர் இப்போலேருந்தே வந்து புக்கிங், வருஷத்தில் ஒரு தடவை வந்து ஜனங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு வந்து ஸோ ஒரு நாமினல் ஒரு 300 ரூபீஸ் கட்டிட்டு புக்கிங் பண்ணிக்கணும். ஸோ 10-15,000 ரூபாய் 20,000 ரூபாய் டெஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் ஒரு 5,500 ரூபீஸ் உள்ளவே வந்து மொத்தம் டெஸ்ட்டும் வந்து பண்ணிவிட்டு ஹார்ட்டுது கார்டியாக கம்ப்ளீட் ஃபிட்னஸ் பண்ணலாம். அதில் வந்து 1 or 2 கேட்டகிரிஸ் இருக்குது. அதாவது வெறும் இவங்களுக்கெல்லாம் அந்த சிடி ஆஞ்சோலாம் தேவையில்லை, வெறும் வந்து 1,500 ரூபீஸ்லேயே வந்து மொத்தம் பார்த்துக்கிறது ஒன்று மெத்தட் இருக்குது. தென் இன்னொன்று வந்து 2,000 ரூபீஸில் பார்த்துக்கணும். அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ பேசி இந்த மாதிரி நபருங்கள்லாம் வந்து டவுட்டு என்ன இருக்குது ஸோ அவங்களுக்கும் தெரியாது, நம்ம வந்து அவங்க ஃபேஸை பார்த்து கூட நம்ம சொல்ல முடியாது. இது வேர்ல்டு ஹார்ட் டேன்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் இப்போலேருந்தே வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே டாக்டர், இப்போ எனக்கு இப்போ நல்ல ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஏர்லி ஒன் டைம் நம்ம பண்ணிகிட்ருக்க விஷயம் உண்மையிலே நல்ல விஷயம், அதுக்கான புக்கிங்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து என்னைக்கு வரணும் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து நம்ம புக் பண்ணும்பொழுதே கிடச்சிருமா டாக்டர்? எல்லாமே எல்லாமே கிடைச்சிடும் அந்த ஹாஸ்பிட்டலில். அதுக்கு ஃபோன் பண்ணால் சூப்பர், எல்லாம் கைடன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஒரு அருமையான விஷயம் உங்களுக்கு தகவலாக கொடுத்துருக்காங்க டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு நேர இணைப்பில் காத்துட்ருக்காங்க. வணக்கம், இது மருத்துவ நேரம் நேரலை நிகழ்ச்சி, தொடர்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சாயிரம் சார், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? அம்பத்தூர்லேருந்து பேசுகிறோம். சரிங்க சார், என்ன பிரச்சனை சொல்லுங்க டாக்டர் சார். வாழ்த்துக்கள் சார், சொல்லுங்க என்ன பிரச்சனை? தேங்க்யூ சார். ஒன்றும் இல்லை, நான் நடந்தாக்கா மூச்சு வாங்க சார், நடக்கவே முடிய மாட்டேன். ஓகே, அப்புறமா வந்து ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கால் வீங்கிடுது. ஓகே, நைட்டில் நல்லபடியாக தூங்க முடியுதா இல்லை வந்து கொஞ்சம் 2-3 நைட்டில் கரெக்டாக ஒரு 2 மணி ஆனால் தூக்கம் முழிப்பு வந்துடுது. ஓகே, ரைட், முழிச்சு வந்துடுது. இப்போது நம்மளுக்கு சின்ன சின்ன வேலைங்களும் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு கிழிச்செல்லாம் வந்தால் ஒரு மாதிரி கேராக தெரியுதுங்களா, கொஞ்சம் மூச்செல்லாம் வாங்குதுங்களா? ஆமாம் சார், குளிக்கும்போது உடம்பு தேய்ச்சி குளிக்கும்போது கூட அந்த மூச்சு வாங்குது. ஸோ அப்போ நம்ம வந்து நேரத்தை வீணாக்கக்கூடாது, பிகாஸ் நம்ம இதே மாதிரி இருந்து நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாக ஆகுனா அட்டாக் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சென்னையில் தான் கூப்பிட்றீங்க, ஹாஸ்பிட்டல் ஃபிக்ஸ் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து பாருங்கள். சிம்பிள் டெஸ்ட் எடுத்து நம்ம இமீடியட்டாக பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாத்திரைங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணி இது கண்ட்ரோல் பண்ணலாம். கண்டிப்பாக டாக்டர். நம்ம தொடர்ந்து பல நேயர்களுடைய கேள்விக்கு முன்னாடி சர்க்கரை நோய் அந்த புறையுடைய பொண் பற்றியும் ஆம்புடேஷன் பற்றியும் ஆரம்பித்தோம், அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுங்க டாக்டர். ஸோ யூஸ்வலி வந்து எல்லா பேஷண்ட்க்கு அவங்கவுங்க டயபட்டாலஜிஸ்ட் கூட ஒரு தொடர்பு இருக்கும். அவங்க டயபட்டாலஜிஸ்ட் மாத்திரை மாற்றி கொடுக்குறது, சுகர் ஜாஸ்தி இருக்குது கம்மி இருக்குன்னு. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தா சுகர் கண்ட்ரோல் இல்லாத ஆளுங்களுக்கு காலில் வந்து கருப்பாகி வெடிப்பு வந்து அங்கே வந்து பேண்டேட் கட்டுவாங்க. அந்த நேரத்தில் ஆன்டிபயோட்டிக்கு க்ரீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு சில காலகட்டம் வந்து போகும். ஆனால் சடனாக வந்து கொஞ்சம் வாசனை வந்துச்சு, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அது இருந்தால் மற்ற உறுப்புக்கு பாதிப்பாகும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப துக்கமான செய்தி சொல்வார். இது உங்களுக்கு விரலே எடுக்கணும் இல்லை காலையை எடுக்கணும்னு சொன்னால் அந்த மாதிரி பேஷண்ட் ரொம்ப வந்து டிஜெக்டட் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த ஆன்டிபயோட்டிக் இந்த க்ரீம்ஸில் மட்டும் இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. நம்ம ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவில் 3 இடத்துல தான் இருக்குது, டெல்லி, பாம்பே அண்ட் தென் நம்ம ஹாஸ்பிட்டலில். ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் தெரப்பின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மல்டிப்ளேஸ் சேம்பர், அதிக அளவில் ஆக்சிஜனேட்டட் பிளட் சப்ளை, ரத்தம் ஓட்டம் இல்லாத இடத்துக்கு ரத்தம் கொண்டு வந்து அது புண்ணுங்கள்லாம் இமீடியட்டாக ஆடுற மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டு வரோம். இதனால் வந்து என்ன மாதிரி புண்கள் இருந்தாலும் குயிக்காக வந்து 20 times ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்குது. இது ஆம்புடேஷனை இது வரைக்கும் 1000-கணக்கான பேஷண்ட்டை நம்ம வந்து தவிர்த்தில் போய் பெருமைப்படுறோம். அருமையான விஷயம் சார். இது தொடர்ந்து ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு நேர் காத்துட்ருக்காங்க சார். வணக்கம், இது மருத்துவ நேரம் நேரலை நிகழ்ச்சி, தொடர்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஓகே சார், நம்ம இப்போ நீங்கள் சொன்ன ஒரு அருமையான விஷயம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இதில் இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து வேறு இந்தியாவில் வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர். இப்போ ஆக்சுவலி பார்க்க போனால் இது ப்ரைவேட்டில் வந்து இது ரொம்ப பெரிய மெஷின், நிறைய இடம் தேவைப்படுது, இதுக்குன்னு ஒரு தனி ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுருக்குறோம். ஸோ பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் நம்மளுக்கு டெல்லியில் ஒன்று இருக்குது,
பாம்பேயில் வந்து காட்ரேஜ் மெமோரியல் ட்ரஸ்ட் இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது, மூணே மூணு இடத்துல தான் இருக்குது. ஸோ எந்த மாதிரி வந்து தீ புண்கள் இருந்தாலும் சரி, இந்த டயபெட்டிக் புண்கள் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இதுக்கு நம்ம வந்து சுலபமாக இது வந்து நம்ம வந்து கியூர் கொடுத்துக்கலாம். அருமையான விஷயம் டாக்டர். நம்ம நிகழ்ச்சியில் முதல்லே பேசும்பொழுதே வந்து சொல்லியிருந்தோம், ஆக்சிமேட் மருத்துவமனையில் இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டுமே அறுவை சிகிச்சை இல்லாத சிகிச்சை முறைகள் அல்ல, இன்னும் பல்வேறு விதமான நோய்களுக்குமே வந்து அறுவை சிகிச்சைகள் இல்லாத சிகிச்சை முறைகள் வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. நடுவில் ஒரு காலரும் வந்திருந்தாங்க, இந்த மார்பக புற்றுநோய் பற்றி கேள்வி எழுப்பியிருந்தாங்க, அதை தொடர்ந்து எனக்கும் ஒரு கேள்வி இருக்குது டாக்டர். நம்ம ஒரு நேரத்தில் காத்துட்ருக்காங்க. வணக்கம், இது மருத்துவ நேரம், நேரலை நிகழ்ச்சி தொடர்பில் இருக்கீங்க, பேர் சொல்லுங்கள். ஹலோ, பேர் சந்திரன், தூத்துக்குடி. சரிங்க சார், என்ன பிரச்சனை சொல்லுங்க, டாக்டர் இருக்காங்க. வாழ்த்துக்கள் மிஸ் கந்தன், சொல்லுங்க என்ன பிரச்சனை சார். இந்த இடது பக்க நெஞ்சு வந்து வலிச்சுக்கிட்டே இருக்குது. ஓகே, அப்ப வந்து இந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு, இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. ஓகே, எல்லாமே நார்மல் சொன்னாங்க. ஓகே, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வலி லேசா இருந்துகிட்டே இருக்குது, பின்னாடி வந்து இந்த முதுகு பக்கம் லேசா வலிக்குது. ஓகே, இது என்ன காரணத்தினால வலிக்குதுன்னு தெரியல சார். ஓகே, ஸ்கேன் என்ன மாதிரி ஸ்கேன் எடுத்தாங்க? ECG ஸ்கேன், அதே சாதா ஸ்கேன் தான் சார், எக்ஸ்ரே எடுத்தாங்க, எல்லாம் எடுத்து பார்த்தாங்க சார். அதுல என்ன கண்டுபிடிச்சாங்க? அதுல ஒண்ணுமே இல்ல, நார்மலா தான் இருக்கு அப்படினாரு சார். என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? வயசு 47 சார். 47. சம்டைம்ஸ் ECG டெஸ்ட்டில் வந்து நிறைய பேருக்கு நார்மல் கூட காமிக்கலாம், ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்க்கு இன்னும் அட்வான்ஸ் டெஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் வெளிப்புறமாகவே 700 படங்கள் எடுத்துக்கிது, சிடி ஆஞ்சோன்னு சொல்லுவோம். இது நம்ம எடுத்து பார்த்துட்டா துள்ளி விவரமாக வந்து பிளாக்குன் அளவு தெரியும். பிளாக் இல்லாமல் யாருமே கிடையாது, ஆனால் எல்லா பிளாக்குக்கும் கூட வந்து நம்ம பயப்பட வேண்டியது தேவையில்லை. சாஃப்ட் ஃபேட்டி ஃப்ளேக்ஸ் ஆரம்ப கட்ட 30-40% பிளாக்ஸ் எல்லாம் இருந்தால் மருந்து கொடுத்தே வந்து 3-4 மாதத்தில் நம்ம கரைச்சிடலாம். ஸோ சம்டைம்ஸ் இந்த 30-40% பிளாக் கூட நம்மளுக்கு கொஞ்சம் தொல்லை கொடுக்கலாம், ஆனால் பயப்படாமல் இதுக்கு டேக்கிள் பண்ணலாம். இதுக்கு மேலே நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி 70-80% எல்லாம் இருந்தால் இதுக்கு நம்ம சுலபமாக வந்து இது கூட சர்ஜரி இல்லாமல் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தே வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம். கண்டிப்பாக டாக்டர். நம்ம வந்து நேரோட கேள்விக்கு முன்னாடி அதை தான் ஆரம்பித்தோம், மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிமேட் மருத்துவமனையில் அதற்கும் ஒரு வந்து அறுவை சிகிச்சைகள் இல்லாத ஒரு சிறந்த சிகிச்சை முறை இருக்குது அப்படின்னு சொல்லிங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும் டாக்டர். மோஸ்ட்லி இப்போ வந்து மார்பு கட்டி வந்தாவே வந்து T1, T2, T3, T4 சொல்லிட்டு அந்த மெஷர்மெண்ட்ஸ் சைஸ் இருக்குது. ஓகே, இது பார்த்த உடனே வந்து நம்மளுக்கு T3, T4 எல்லாம் இருந்தால் இம்மீடியட்டாக பிரஸ்ட் எடுத்துடணும் சொல்லிட்டு மேஸ்டெக்டமின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பிரஸ்டில் கூட இருக்கா அது கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஃபர்தர் வராமல் இருக்கிறதுக்காக கீமோ இந்த மாதிரியெல்லாம் ட்ரக்ஸ் கொடுக்குறது, அண்ட் தென் லீனியாக்ஸ் ஆக்சிலேட்டர்னு சொல்லிட்டு ரேடியேஷன் கொடுக்குறது. இதுதான் ஜென்ரலாக வந்து பண்ணுற விதம். வாழ்த்துக்கள் சார், சொல்லுங்க என்ன பிரச்சனை? வணக்கம் வணக்கம் சார், சுகர் இருக்குங்க நம்மளுக்கு. ஓகே, சுகர் வந்து ஒரு 15 வருஷமா இருக்கு சார். ஓகே, அது யூரின் போற இடத்துல தாளா பண்ணிட்டே இருக்குது, அதான் என்னன்னு போட்டு கேட்கலாங்க. யூரின் போடுறதுல எரிச்சல் வருதுங்களா? இல்லை இல்லைங்க, அது வந்து வெள்ளையாக கட்டிட்டு இருக்குங்க, வெள்ளையாக உங்களுக்கு திப்பி திப்பியாக கட்டிட்டு இருக்குங்க. ஓகே, ஸோ எவ்வளோ வருஷமாக நம்மளுக்கு சுகர்? ஒரு 15 வருஷமாக இருக்குங்க. எரிச்சலெல்லாம் கிடையாதுங்க, அறுப்பு இருக்குது, அப்புறம் அந்த வெள்ளை அணுக வெள்ளையாக உங்களுக்கு இது மாதிரி ஊற்றிட்டு இருக்குங்க, அப்படியே வேஸ்டி எல்லாம் ஆகிட்டு இருக்கு. புரியுதுங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த நம்மளுக்கு நீண்ட வருஷமாக டயபெட்டிக் இருந்தால் அந்த ஃபோர் ஸ்கின் வந்து வந்து சிறுசாக ஆயிட்டு ஃபிமோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, தோல் மேலக்கில் போகாமல் உள்ளெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த மாதிரியெல்லாம் ஆகிறதுக்கு, அப்போது அந்த நேரத்தில் வந்து சர்க்கம்சிஷன்லாம் சொல்லுவாங்க. இது நீங்கள் வந்து ஒரு யூராலஜிஸ்ட்க்கு வந்து நீங்கள் காமிக்கலாம். ஸோ யூரின் போகிற டாக்டருக்கு யூராலஜிஸ்ட்னு சொல்கிறது உண்டு. நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட யூராலஜிஸ்ட் இருப்பாங்க. இந்த மாதிரி காமன் ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு அங்கே க்ரீம்ஸ் கொடுக்குறதும், இல்லை அதுக்கு வந்து
சர்க்கம்சிஷன் சொல்லிட்டு அந்த மேல் தோலை வந்து எடுத்துறது வந்து இது வழக்கமாக செய்கிறது. இது ஒரு சின்ன அளவில் ஒரு சின்ன சர்ஜரி. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேயே கூட கேட்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் நீங்கள் சென்னையில் கூப்பிட மாதிரின்னா நேரடியாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக டாக்டர், நம்ம வந்து இந்த ஜென்ரலாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட், அதாவது மார்பக புற்று மார்பக கட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க டாக்டர். அதுக்கடுத்து ஆக்சிமேட்டோட சிகிச்சை முறை பற்றி சொல்லுங்கள். ஜென்ரல் வந்து பிரஸ்ட் எடுத்துணும்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம வந்து கொரியா நாட்டோட சேர்ந்து அவங்க 20 வருஷமாக எல்லா ஆன்காலஜிஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு கண்டுபிடிச்சாங்க. அது அவங்க வந்து இதில் சக்ஸஸ் என்னென்னா ஹைப்பர் தர்மியா ரெமிஷன் 1. ஸோ 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பர்டிகுலராக அங்கே எங்கே டியூமர் அந்த கட்டி இருக்கோ அங்கே சவுண்டு ஃப்ரீக்வன்சியும் இது கொடுத்து அந்த கட்டியை சர்சன்னு சொல்லிட்டு கரைக்க வச்சுது. அது வந்து யாருக்கு வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி கொடுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஆக்சிமேட் ஹாஸ்பிட்டலில் தான் சொல்லிட்டு எனக்கு நம்மளுக்கு இன்விடேஷன் வந்துச்சு. நம்ம எல்லா டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து கொரியா நாட்டுக்கு போனோம், அங்கே எடுத்து எல்லா டெக்னாலஜிஸும் கொடுத்தோம். நம்ம கூட இங்கே 1 வருஷமாக எல்லாருக்கும் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்து பலன் பார்த்த பிறகு இந்த வருஷம் நம்ம வந்து நிறைய பேஷண்ட்டுக்கு இப்போ வந்து தூர தூரத்துலேருந்தே நாடி வர்றாங்க. ஸோ பிரஸ்க்கு சர்ஜரி வந்து இப்போது பண்ணி பலம் கிடைக்காது, ஏன்னா இங்கே கூட கட்டியிருக்கு, இங்கே கூட கட்டியிருக்கு, இங்கே கூட கட்டியிருக்கு, எல்லா இடத்துலையும் எங்கேயும் சர்ஜரி பண்ண முடியாது. ஸோ பேஷண்ட் கூட தெரியும், டாக்டர்ஸ் கூட வந்து அப்போ வந்து பண்ணி பலன் இல்லைன்ற அந்த மாதிரி எல்லாம் பேஷண்ட் வர்றதுக்கு நல்லபடியாக அந்த கட்டிங்கில் வந்து சர்ஜரி இல்லாமையே நம்ம வந்து கரைச்சிடும். அருமையான ஒரு விஷயம் டாக்டர், தொடர்ந்து ஒரு நேர் கற்றுருக்காங்க. வணக்கம், இது மருத்துவ நேரம் நேரில் நிகழ்ச்சி தொடர்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்கள். குட் ஈவினிங் மேடம், நான் புனிதா பேசுறேன், மேட்டூர்ல இருந்து புனிதா பேசுறேன். ஓகே புனிதா, என்ன பிரச்சனை சொல்லுங்க, டாக்டர் இருக்காங்க. வாழ்த்துக்கள் புனிதா, சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை? தேங்க் யூ சார், குட் ஈவினிங் சார், சொல்லுங்கம்மா. இது மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு சார். ஓகே. அது இப்போ வந்து 1 இயர் 11 மந்த்ஸ் ஆகுதுங்க சார். ஓகே. அது வந்து நான் ட்ரீட்மென்ட்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஓகே. அதுக்கு முன்னாடி சார் ஒரு சார் வந்து ஸ்கேன் டெஸ்டிங் எழுதி கொடுத்தாரு. ஓகே. அது பார்த்துட்டேன் சார், அவங்க வந்து இயர்ல இருந்து உங்களுக்கு மூளைக்கு ஒரு சின்ன மைல்டான ஒரு நரம்பு தான் உங்களுக்கு ஃபால்ட்டு. அது வந்து மெடிசன் மூலமா சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க சார். அது வந்து ஒரு முறை தலசுத்தல் பயங்கரமா வந்து இப்போ ஒரு நார்மலா இருக்குங்க சார். ஓகே. ஆனா இப்ப குளிச்சேன்னா அந்த அடிப்பட்ட இடம் ஃபுல்லா புஸ்ன்னு வீங்கிருதுங்க சார். எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு சில ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. இது வந்து நியூராலஜிக்கல் சம்பந்தப்பட்ட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட இது உங்களுக்கு பிரெயின் எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து இருப்பாங்க, அந்த டெஸ்டெல்லாம் பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து இதுக்கு நம்ம உள்ள நியூராலஜிஸ்ட் இருக்கிறாங்க, இவங்க பார்த்துட்டு இதுக்கு எந்த மாதிரி மாற்று சிகிச்சை செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணி இதுக்கு நம்ம வந்து முயற்சி எடுத்து. பிகாஸ் இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி வீங்குது, தண்ணி குளிச்சா தான் வீங்குது, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இது என்ன காரணம், எதனாச்சும் உள்ள அனூரிசம் இருக்கா, பல்ஜ் ஏன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சா இதுக்கு தகுந்த மாதிரி மருந்துலேயே மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யோசிக்கலாம். கண்டிப்பாக டாக்டர், நம்ம வந்து நேயரோட கேள்விக்கு முன்னாடி மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்லும்போது மார்பகத்தில் இருக்க கட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வழங்கப்படும் அந்த சிகிச்சை முறை பற்றி ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க டாக்டர். இப்போ இந்த புற்றுநோய்கள்லேயே வந்து பல வகைகள் இருக்குது, அதில் இந்த மார்பக புற்றுநோய்க்கு மட்டும் நம்மளோட ஆக்சிமேட் மருத்துவமனையில் வழங்கப்படுதானோ இருக்கு? இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஓகே டாக்டர். ஸோ நம்மளுக்கு சர்விக் கேன்சர் கூட இருக்குது. ஓகே. ஸோ யூட்ரஸில் கேன்சர் இருக்குது, மற்ற இடத்துல இந்த பக்கல் ஏரியாவில் கேன்சர் இருக்குது, மார்பில் ஸோ எனி கைண்ட் ஆஃப் எ டியூமர் ஃபுல்லாக குரோ ஆகி அதுக்கு வந்து சர்ஜரி இல்லாமல் நம்ம நல்லபடியாக வந்து இது ஒன் ஆஃப் த தெரப்பீஸ். இது கூட வந்து சில பேருக்கு கீமோலாம் ஒத்துக்காது, ரொம்ப வந்து ரியாக்ஷன் ஆகுது. கூடவே அசோசியேட்டடாக நம்ம வந்து O3 IV இன்ஃபியூஷன்ஸ், விட்டமின் சி ஹை கான்சன்ட்ரேஷன் டோஸ் த்ரூ IV லைன் மூலமாக உள்ள ஒரு பூஸ்ட், இதுக்கு இம்யூனோ பூஸ்டர்ஸ் தெரப்பின்னு சொல்லுவோம், கூட HBOT, இந்த மாதிரி வந்து மல்டிபிள் தெரப்பீஸ் கொடுத்து பேஷண்ட்டோட வந்து குவாலிட்டி லைஃபை நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணுறோம். அருமையான விஷயம் டாக்டர், தொடர்ந்து ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம், இது மருத்துவ நேரம் நேரில் நிகழ்ச்சி தொடர்பில் இருக்கீங்க. ஹலோ, வணக்கம்மா, பெயர் சொல்லுங்க. பேர் பூங்குடிங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? சரி, என்ன பிரச்சனை சொல்லுங்க, டாக்டர் இருக்காங்க. வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்க என்ன பிரச்சனை? ஹலோ, ஆ சொல்லுங்கம்மா, கேக்குது. அம்மா தொடர்பில் இருக்கீங்க, பேசலாம், டாக்டர் தான் பேசுறாங்க உங்களோட. சார், நான் சொல்லுங்கம்மா. நீங்க படி ஏறினாலே மூச்சு வாங்குது, எனக்கு 40 வயசு ஆகுது.
ரொம்ப டயர்டா இருக்கு உடம்பு, ஒரு மாதிரி அப்படி படபடன்னு அடிச்சுக்குது, படி ஏறி வந்தாலே நெஞ்சு அப்படி படபடன்னு அடிச்சுக்குது. நம்மளுக்கு உடல் பருமனம் இருக்காமா, வெயிட் ஜாஸ்தி இருக்கா, நம்மளுக்கு உடல் பருமனம் இருக்கா, எடை ஜாஸ்தி, 40 கிலோ தான் இருப்பேன். சரி ரைட். நம்மளுக்கு பிபி சுகர் எதனாச்சும் இருக்காமா? புரியுதுமா, எதனாச்சும் பிபி சுகர் எல்லாம் எதனாச்சும் ஜாஸ்தி இருக்கா? சக்கரை வியாதி இருக்காமா? சரி ரைட்டு. நம்மளுக்கு ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கா, இரும்பு சக்தி கம்மியா இருக்கா? இல்லைங்க சார், அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். செக்அப் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கேங்க சார். அவங்க ஏதோ லோ பிபின்னு சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் சொல்லல. தலைமுடியெல்லாம் உதிர்துங்களா, கொட்டுதுங்களா? ஆமாங்க சார், முடியெல்லாம் கொட்டிட்டு தான் இருக்குங்க சார். ஓகே. பீரியட்ஸ் மாதவிடாய் வந்து வருது, கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுங்களா உங்களுக்கு? ஆமாங்க சார். இப்போ நம்மளுக்கு இது கொஞ்சம் கவனிப்பு பண்ணோம்மா, நம்மளுக்கு நான் நம்புகிறேன் உங்களுக்கு ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இதனால் நம்மளுக்கு டயர்ட்னஸ்ஸு, மூச்சு வாங்குது. இதுக்கு நம்ம டெஸ்டெல்லாம் புதுசாக எடுத்து பார்த்துட்டா இதுக்கு டேப்லெட்ஸ் மூலமாக சரி பண்ணலாம். ரொம்ப கம்மி ரத்தம் இருந்தால் ஒரு 2 பாட்டில் யூனிட்டு பிளட்டு ஏற்றலாம், ஃபெரிட்டின் இன்ஜெக்ஷனுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுக்கலாம். இப்படியே நமக்கு பார்க்காம நம்மளுக்கு கம்மி ஆகிட்டே போனால் சடனாக மயக்கம் ஆகி கீழே விழுந்து நம்மளுக்கு சிலது கஷ்ட நஷ்டங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை அசால்ட்டாக நீங்கள் விடாதீங்க, நீங்கள் வந்து குயிக்காக இது வந்து கவனித்தா நல்லதுமா. கண்டிப்பாக டாக்டர், நம்ம புற்றுநோய் பற்றின அந்த எல்லா இடங்கள்லையும் எந்த இடத்துனாலுமே கூட நம்ம வந்து நம்மளோட சிகிச்சை முறையின் மூலமாக ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க டாக்டர். இன்றைக்கி நிகழ்ச்சியின் வாயிலாக என்ன மாதிரியான நோய்கள், அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள், அந்த மாதிரியான பேஷண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இருந்தாலுமே நேயர்களுக்கு, நிகழ்ச்சி பார்த்துருக்க நம்ம நேயர்களுக்கு ஒரு அட்வைஸ்ன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க டாக்டர்? சி, இது பாருங்கள், நோய் வந்து எல்லாருக்கும் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு வராது, அவருக்கு தான் வரும்னு சொல்லிட்டு நம்மளே தீர்மானிக்கிறோம். ஸோ ஆனால் நிறைய வியாதிங்களுக்கு வந்து சிம்டம்ஸே கிடையாது. இப்போ பார்த்தா பிபிக்கு இருக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல, சுகர் இருக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. சாரி சார், நேர் காத்துட்ருக்கீங்க. வணக்கம், இது மருத்துவ நேரம், நேரலை நிகழ்ச்சி தொடர்பு இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. ஹலோ சார், பேர் என்ன? ஆமாம், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? சரி, என்ன பிரச்சனை சொல்லுங்க, டாக்டர் இருக்காங்க. வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்க என்ன பிரச்சனை? இது 42 வயசு ஆகுது, மூச்சு வாங்குது, கால்ல கொஞ்சம் வீக்கம். காலெல்லாம் வீக்கம் வீக்கம். ஓகே. பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எதனாச்சும் இருக்காமா உங்களுக்கு? பிபி இல்ல, சுகர் இல்ல. ஓகே. ஃபேமிலில யாராச்சும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காமா? இல்ல. காலில் வெரிகோஸ் வெயின்ஸ் எதனாச்சும் நரம்புகள்லாம் பெருசு பெருசா இருக்காமா? இல்ல இல்ல. இதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்குமா, லோவர் லிம் டாப்ளர் டெஸ்ட். ஸோ லெஃப்ட் சைடில் அந்த ஒரு ப்ரோப் வச்சா என்ன ஸ்பீடில் ரத்தம் போகுது, ரைட்டில் என்ன ஸ்பீடில் ரத்தம் போகுது கேல்குலேட் பண்ணி அங்கே தடங்கள் இருந்தால் பிளட் சப்ளை இல்லாமல் ஃபஸ்ட்டு ஆகிறதே வந்து கால் வீங்க ஆரம்பிக்கும். இது தெரிஞ்சிட்டாவே வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து இது சரி பண்ணலாமா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே டாக்டர், அவங்க பேசும்போது ரொம்ப கவலையாக பேசுகிற மாதிரி இருக்குல்ல. நேச்சுரலி சடனாக 40 வயசு ஆகுது, கால் வீங்குதுன்னு சொன்னால், மூச்சு வாங்குதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் பயப்படுத்தி தான் செய்யும். எந்தெந்த மாதிரி அமைப்பு இருக்கோ அது அப்படியே இருந்தால் தான் நம்மளுக்கு இது சடனாக வந்து ஒரே இடம் வந்து மொத்த உடம்பே வந்து வீங்கியிருந்தா அது வந்து உடல் பருமனம் வெயிட் போட்டுட்டோம். வெறும் ஒரு இடம் மட்டும் வீங்கியிருந்தா அது வியாதின்னு தான் சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஆமா டாக்டர், நீங்க முதல்லயே சொல்லியிருந்தீங்க எனக்கா எந்த நோயுமே வராது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. நம்ம ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதுவே தவறு அப்படின்னு சொல்லி அதை பத்தி சொல்லுங்க சார், ஒரு அட்வைஸா சொல்லியிருந்தீங்க. ஸோ பேசிக்கலா வந்து பிபிக்கு, சுகருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு சிம்டமே கிடையாது. இதுக்கு நம்பர் தான் இருக்கு, இந்த நம்பருக்கு ஒரு அளவு இருக்கு. இந்த நம்பர் வந்து ஜம்ப் ஆகி உச்சக்கட்டத்துக்கு போனால் இது எல்லாமே சேர்ந்து ஒரு உள்ள பாடிக்கு உள்ள ஒரு சைத்தானாக வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு செக்அப் பண்ணிவிட்டு நம்ம நம்பர் உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட்டா, ஸோ ஆலோசனை எடுத்துகிட்டு
ஆரம்ப கட்டத்திலே சிம்பிளாக மெடிசன்ஸ் எடுத்தே நம்ம வந்து தீர்வு காணலாம். கண்டிப்பாக டாக்டர், எனக்கு நேரலை நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் எங்களோட கேள்விகளுக்கும் சரி நேர்களோட கேள்விகளுக்கும் சரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதே நேரத்தில் வந்து நடுவில் ஒரு நல்ல தகவலும் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க. அரங்கத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. நேரில் இந்த மருத்துவ நேரம் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த நேரம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.